स्टूडेंट इनकी नम्बर फिजिक्स को चेनल अभी अपलोड पड़ी पांग इत वो नम्बर ट्वेल्थ स्टैंडर्ड फिजिक्स को नम फिफ्थ लेसन पातीटर अंजाव लेसन पातीटरचा अ वीडियो वीडियो पार्ट लाइक पड़ेंगे शेर पड़ेंगे सब्सक्राइब पड़ेंगे बेल आइकन क्लिक पड़ेंगे वांग वीडियो को नम पाक क्वेश्चन पा इटपेच मिन्नोटम आंपियर सुत्र मैक्सवेल तिरुत्तम अभी क्वेश्चन इत ना पाको कोशनोचा नम्बर तलपोड़ा नम वीडियो पाको इतने केल्वी वो नहीं वीडियो पांग लिंक नम की को वीडियो पांग पाटेटे वांग पाती वीडियो को वांग ओके इको तिरुत्तम अब वेपुर मिनमूल मिनकाल वरकू मिनपुला वह पाती इं मिन सुच मिन्ोट कारण मिन सु पायकूसी मिन्ोटमें मिन्ोट कारण वेपुर मिनमूल कारण इणते मिनते पाती मिन्ेम इणते मिनते तगड़े तगड़ वह मिन्ेम से अगर मिनपुल पायमें उ मिनते तगड़े मारपड़ मिनपुल पायतुड़ मिन्ोटमें उपड़े वे वेरतेमक मिनपुल पाय तटे तोन्ी और मिन्ोटते उरतेमकूर मिनपुल पाय उदा अब वेपुर मिनमूल मटे पायकूर कड़ी पायकूर मिन्ोटम रेडिन कारण अट्ठे वो इणते तटे वो मिन्ेमको अंदर और मिनपुल पायम नेरते मेक मिनपुल पाय அதனால ஒரு மின்னோட்டம் அந்த இடத்துல உருவாக்கப்படுது அந்த மின்னோட்டத்துக்கு பேர் என்ன அப்படிங்கறீங்க இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அந்த மின்னோட்டத்துக்கு பேர் என்னப்பா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இப்போ மின்தேக்கியினுடைய தட்டுகளுக்கிடையே வந்து பாத்தீங்கன்னா மின்புலத்தை காஸ் விதியில இருந்து நம்ம என்னதை பெறலாம் இந்த இடத்துல மின்புலம் உருவாகுது அப்படி சொன்னோம்ல மின்புல பாயம் இருக்கு அப்படி சொன்னா அப்ப அந்த மின்புல பாயம் மின்தேக்கியினுடைய தட்டுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மின்புல பாயம் அப்படி சொல்லும்போது pi is equal to closed integral e vector dot ta vector integration பண்ணும்போது e vector வெளிய எடுத்துட்டீங்கன்னா integral taங்கிறது a னாயிரும் இத நம்ம cos விதி மூலமா சொல்லும்போது e is equal to q by epsilon naught ஓகேங்களா cos விதி படி e is equal to q by என்னப்பா epsilon naught அது integral e ds equal to q by epsilon naught integration பண்ணும்போது e is equal to q by epsilon naught நேரத்தை பொறுத்து மாற்றம் அடைய கூடிய மின்புல பாயம் அப்படினு சொன்னா t / dt of pi t / dt அதாவது pi ஏ டிய பொறுத்து வயப்படுத்தணும் டி பை டிடி ஆஃப் பை அப்ப பண்ணும்போது என்ன ஆகும் 1 பை எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் வெளிய வந்துரும் அங்கட்டு q நேரத்தை பொறுத்து வயப்படுத்தும்போது tq பை என்னது tt tq பை டிடிங்கிறது இங்க என்னது id அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் சொன்னோம்லையா அது tq பை டிடிங்கிறது id அப்ப t பை b பை dt 1 பை எப்சிலான் நாட் tq பை dt இதெல்லாம் என்ன போடுறீங்க id போடுறீங்க அப்ப id சொல்லும்போது எப்சிலான் நாட் இங்க குறுக்கால பெருக்கிடுங்க id எப்சிலான் நாட் t பை e by tt அப்படினு வருது. அத இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படிங்கறதே எந்த இடத்துல எல்லாம் மின்புலம் மற்றும் மின்புல பாயத்துல மாற்றம் ஏற்படுதோ அந்த இடத்துல இடம்பெறக்கூடிய மின்னோட்டம் தான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படினு சொல்லி சொல்றோம். வேறு வகையில சொல்லணும் அப்படினா எப்பொழுதெல்லாம் மின்புலம் மற்றும் மின்புல பாயத்துல மாற்றம் ஏற்படுதோ அப்பகுதியில் இடம்பெறக்கூடிய மின்னோட்டம் தான் என்னது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். அப்ப அந்த இடத்துல இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகிறது அப்படினு சொல்றோம். अब आंपियर विधियाई मैक्सवेल पिन्वर क्लोज्ड इंटीग्रल बीडीए बी वेक्टर डॉट डीए वेक्टर इक्वल टू म्यू नॉट आई इक्वल टू म्यू नॉट आई अभी आईसी प्लस आईडी अभी अगर पाय मिन्नोटम ई अब मिन्नोटम आईसी प्लस आईडी इडपेसी मिन्नोटम रेंडे सेर्त्तु अब क्लोज्ड इंटीग्रल बीडीए वेक्टर इक्वल टू म्यू नॉट ब्रैकेट आईसी प्लस आईडी अब सुनारे ई अभी आईसी प्लस आईडी मूडपट परपे मत मिन्ोट अन्ोट कड़ मिन्ोटम प्लस इटपेच मिन्ोटा अब कड़ मिन्ोटम प्लस इटपेच मिन्ोटे वो मत मिन्ोट के सम अर्थ ओके अटपेच मिन्ोटते नम्बर जीरो அந்த IC வந்து I யும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா டோட்டலா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா தடைகளுக்கு நடுவே கடத்து மின்னோட்டம் IC வந்து என்னவாயிரும் 0 ஆக இருக்கும் ID வந்து I அதாவது ID 0 னா IC வந்து என்னது 1 அது I சாரி I ID 0 னா
ஐசி வந்து ஐன்னு இருக்கும். இதே இது ஐசி ஜீரோன்னு வச்சுக்கோங்க, ஐடி வந்து ஐஆர். இந்த மாதிரி மாறி மாறி சரிங்களா. ஐடி இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஜீரோனா கடத்து மின்னோட்டம் ஐ, கடத்து மின்னோட்டம் ஜீரோனா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்னது ஐ. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், மேக்ஸ்வெல் சமன்பாடுகளினுடைய தொகை நுண்கணித வடிவம் ஓகேங்களா. இப்போ மின் இயக்கவியல வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடுகளில் நாலு அடிப்படை சமன்பாடுகளாக பிரித்து சொல்லலாம் ஓகேங்களா. மின் இயக்கவியலை மேக்ஸ்வெல்லினுடைய சமன்பாடுகள் மொத்தம் வந்து நான்கு அடிப்படை சமன்பாடுகள்லேருந்து என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மின் துகள்கள் மற்றும் மின் துகள்கள் மற்றும் மின்னோட்டங்களினுடைய இயல்புகளை நன்றாக என்னது விளக்கக்கூடிய சமன்பாடுகளாக இருக்கின்றன. மற்றும் காந்தப்புலம் மின்புலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த காந்தப்புல மின்புலத்தையும் அதனுடைய இயல்புகளையும் பண்புகளையும் விளக்கக்கூடியதாக இந்த மேக்ஸ்வெல்லினுடைய இந்த நான்கு அடிப்படை சமன்பாடுகள் இருக்கின்றன. இப்போ மொத்தம் நாலு சமன்பாடு இருக்கும், ஒவ்வொரு சமன்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லினுடைய தொகை நுண்கணித வடிவ சமன்பாடுகள் தான். இல்லை ஃபஸ்ட்டு சமன்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சமன்பாடு வேறு எதுவும் கிடையாது, நம்மளுடைய காஸ் விதி தான் ஃபஸ்ட்டு சமன்பாடு. இப்போ காஸ் விதி அப்படின்னு சொல்லும் போது நம்ம எழுதுவோம் இல்லையா, முதல் சமன்பாடு வந்து காஸ் விதி தான், நிகர மின்புல பாயத்தை மூடப்பட்ட பரப்பில் உள்ள நிகர மின்னோட்டத்தோடு தொடர்பு படுத்தக்கூடிய சமன்பாடு தான் காஸ் விதி சமன்பாடு. அதாவது நிகர மின்புல பாயத்தை மூடப்பட்ட பரப்பில் உள்ள நிகர மின்னோட்டத்தோடு என்ன அது தொடர்பு படுத்தக்கூடியது. கணிதவியல் படி நம்ம எழுதும் போது க்ளோஸ் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ஈக்குவல் டு கியூ மூடப்பட்ட பை எக்ஸ்பிளானட். க்ளோஸ் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ஈக்குவல் டு கியூ மூடப்பட்ட பை என்னது எக்ஸ்பிளானட். இதை வந்து என்னது காஸ் விதியினுடைய கணித சமன்பாடு. இப்போ இங்கே இ வெக்டர் என்பது மின்புலம் உனக்கு தெரியும், இ வெக்டர் அப்படிங்கிறது என்னது மின்புலம். கியூ மூடப்பட்ட என்பது வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட பரப்பில் இருக்கக்கூடிய மின்துகளினுடைய நிகர மின்னூட்டம் அப்படிங்கிறத நம்ம என்னது கியூ மூடப்பட்டங்கிறத சொல்லலாம். அதாவது மூடப்பட்ட பரப்பில் இருக்கக்கூடிய மின்துகளினுடைய நிகர மின்னோட்டம் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இச்சமன்பாடு தனித்தனியான மின்துகள் மற்றும் மின்துகளினுடைய தொடர்பு பகிர்வு ஆகியவற்றிற்கு இது என்னது பொருந்தக்கூடிய சமன்பாடாக இருக்கும். மேலும் மின்புல கோடுகள் நேர்மின் துகளில் தொடங்கி எதிர்மின் துகளில் முடிகின்றன அப்படிங்கிறது இந்த சமன்பாடு விளக்குது. அதேமாதிரி மின்புல கோடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஒரு மூடப்பட்ட வளைவு பாதையை இது என்ன செய்வதில்லை, மின்புல கோடுகள் உருவாக்குவதில்லை அப்படிங்கிறது இந்த சமன்பாடு என்ன செய்யுது நமக்கு விளக்கி சொல்லுதுப்பா. ஆக வேற வகையில் இந்த சமன்பாடை விளக்கி சொன்னோம்னா தனித்த நேர்மின் துகள் எதிர்மின் துகள்கள் இயற்கையிலேயே தோன்றுகின்றன அப்படிங்கிறத இந்த காஸ் விதி சமன்பாடு சொல்லு ஓகேங்களா. ஆக மேக்ஸ்வெல்லினுடைய சமன்பாட்டினுடைய தொகை நுண் வடிவத்தில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அடிப்படை சமன்பாடு வந்து காஸ் விதியின் சமன்பாடு தான், அந்த சமன்பாடு தான் இந்த சமன்பாடு, அதற்கான விளக்கம் தான் இப்போ நம்ம இந்நேரம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது. அடுத்து ரெண்டாவது விதி, ரெண்டாவது விதியை பொறுத்தளவுக்கு அதுக்கு இன்னும் பேர் என்ன செய்யல வைக்கல. இப்போ முதல் விதிக்கு காஸ் விதியின் சமன்பாடுன்னு சொன்னோம் இல்லையா, ரெண்டாவது விதிக்கு வந்து என்னது எந்த ஒரு பேர் என்ன செய்யல வைக்கல. இப்போ நம்ம இரண்டாவது சமன்பாடுக்கு பேர் எதுவும் வைக்கலைன்னு சொன்னப்பா அதை வந்து அந்த சமன்பாடு எதோட ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமின்னியலுடைய காஸ் விதி சமன்பாடோட தான் என்னது ஒத்து போகுது. ஆனால் இதுக்கு நம்ம பேர் வந்து வைக்கும்போது அப்படிங்கும்போது நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா காந்த வெயிலின் காஸ் விதி அப்படின்னு இந்த ரெண்டாவது சமன்பாட்டுக்கு பேர் வச்சுக்கலாம். ஆனால் நிலையான பேர் அவங்க வைக்கலை, பட் நம்ம அவங்க சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காந்த வெயிலின் காஸ் விதியாக இதை என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த விதியின் படி நம்ம காந்த வெயிலின் காஸ் விதி படி எப்படி சொல்லுவோம், ஒரு மூடப்பட்ட பரப்போடு பரப்பில் இருக்கக்கூடிய காந்தப்புலத்தினுடைய தொகையீட்டு மதிப்பு என்னது சுழி. மூடப்பட்ட பரப்பில் இருக்கக்கூடிய காந்தப்புலத்தினுடைய தொகையீட்டு மதிப்பு என்னது சுழியாகும். இதுதான் காந்தவியலினுடைய என்ன விதி காஸ் விதி. அது மாதிரி இந்த சமன்பாடு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக இங்கே பி வெக்டர் நம்ம இது நம்ம ஈக்குவேஷன் சொன்னோம்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இங்கே பி வெக்டர் அப்படிங்கிறது எதை குறிக்கும், காந்தப்புலத்தை என்ன செய்யும் குறிக்கும்பா. அப்போ இங்கே வந்து அங்கே மின்புல கோடுகள் பற்றி சொன்னோம்னா அப்போ இங்கே வந்து காந்த விசை கோடுகள் காந்தப்புல கோடுகள் பற்றி சொல்லணும். இது வந்து ஒரு மூடப்பட்ட தொடர்பாதையை உருவாக்கும் என்பதை இவ்விதி உணர்த்துகிறது அப்படிங்களா. அந்த விதி சொல்லாமல் சொன்னால் அது மூடப்பட்ட பாதையெல்லாம் உருவாக்குறது இல்லை அப்படின்னு சொன்னோம். இது மூடப்பட்ட ஒரு பழைய பாதையை என்ன செய்யும் உருவாக்கும் என்பதை இவ்விதி உணர்த்துகிறது. வேற வகையில் இந்த விதியை சொல்லணும் அப்படின்னா காந்த ஒருமுனை வடமுனை இல்லாட்டி தென்முனை எப்போதும் இயற்கையில் உருவாகாது என்பதை இது காட்டுகிறது. வடமுனையோ தென்முனையோ காந்தத்தில் இயற்கையில் என்ன செய்ய அது உருவாகாது அப்படிங்கிறத தான் இந்த காந்தவியலினுடைய காஸ் விதி நமக்கு என்னது சொல்லுது. இந்த விதியை தான் நம்ம மேக்ஸ்வெல்லினுடைய இரண்டாவது விதியாக நம்ம என்னது வச்சுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷல் பேர் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து நம்ம மூணாவது விதி.
இப்போ மூணாவது சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஃபாரடையினுடைய மின்காந்த தூண்டல் விதி. இப்போ இந்த விதி எதா பேசுது அப்படின்னா மாறுபடும் காந்தப்பாயம் வந்து நமக்கு என்னென்ன மின்புலத்தை என்ன செய்யும் உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அதான் மாறுபடும் காந்தப்பாயத்தினால மின்புலம் உருவாக்கப்படுகிறதுங்கிறத தொடர்பு கொடுத்தது இந்த சமன்பாடு. அப்போ இந்த சமன்பாடு எப்படி சொல்கிறோம், க்ளோஸ் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி ஆஃப் பை பி. இது ஃபாரடையினுடைய விதிப்படி என்ன செஞ்சுருக்கோம், இந்த சமன்பாடு எழுதியிருக்கோம்ப்பா. இதில் இ வெக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மின்புலம். ஒரு மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள மின்புலத்தினுடைய கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு மூடப்பட்ட பாதையால் சூழப்பட்ட பரப்பு வழியாக செல்லும் காந்தப்பாயத்தை நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய மாற்றத்திற்கு சமம். அதான் நல்லா இந்த சமன்பாடு விளக்கம் தான் நான் சொன்னது. அதை மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள மின்புலத்தினுடைய கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பானது மூடப்பட்ட பாதையால் சூழப்பட்ட பரப்பு வழியாக செல்லும் காந்தப்பாய நேரத்தை பொறுத்து காந்தப்பாயத்தின் நேரத்தை பொறுத்து மாற்றமடைவதற்கு சமம். இது வந்து பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்ப புரட்சிக்கு இதுதான் ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதிகள் ஒரு முக்கிய காரணம் நவீன புரட்சிக்கு. ஓகேங்களா, தொழில்நுட்ப புரட்சிக்கு வந்து ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல். நம்ம வீட்டில் வந்து கரண்ட்டு எடுக்கிறோம் இல்லையா, கரண்ட்டு ரீடிங் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மின்சார வாரியத்தை நம்ம வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்னாற்றல் ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதியிலிருந்து என்ன செய்யப்படுகிறது, அடிப்படையிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. இதுதான் வந்து மூணாவது சமன்பாடு, ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதியை பற்றி விளக்கக்கூடிய சமன்பாடுப்பா. நாலாவதாக சொல்லக்கூடிய சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்பியர் சுற்று விதியினுடைய மாற்றியமைக்கப்பட்ட வடிவு. ஆம்பியர் சுற்று விதி இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் தான் நாலாவது சமன்பாடு. சுற்று விதியின் மாறுபட்ட வடிவு ஓகேவா. இது இதனை ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி மேக்ஸ்வெல் விதி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம், ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி அப்படின்னு என்ன செய்யலாம்ப்பா சொல்லலாம். ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி அப்படின்னு சொன்னோம்ப்பா, அந்த ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி வந்து எதை உணர்த்தது எதை தொடர்பு படுத்துது அப்படின்னா மூடப்பட்ட பாதையில் இருக்கக்கூடிய காந்தப்புலத்தையும் அந்த மூடப்பட்ட பாதையில் இருக்கக்கூடிய கடத்து மின்னோட்டத்தையும் அந்த மூடப்பட்ட பாதையில் இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தையும் தொடர்பு படுத்துது. ஓகேங்களா, அதுதான் ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி. அந்த விதியினுடைய சமன்பாடு தான் க்ளோஸ் இன்டெக்ரல் டி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ மூடப்பட்ட பிளஸ் மியூ நாட் எஸ்லா நாட் டி பை டிடி இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படிங்கிற சமன்பாடு தான். இதுதான் ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதிக்கான சமன்பாடாக சொல்கிறோம். இல்லை பி வெக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் காந்தப்புலம். இவ்விதி கடத்து மின்னோட்டம் மற்றும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இரண்டுமே காந்தப்புலத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத தான் இது என்ன செய்து காட்டுது. அதாவது கடத்து மின்னோட்டம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இது ரெண்டுமே சேர்ந்து காந்தப்புலத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத இந்த விதி நமக்கு என்ன செய்துப்பா காட்டுது. இந்த நான்கு சமன்பாடுகளுமே மின் இயக்கவியலினுடைய மேக்ஸ்வெல்லினுடைய சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்போ மேக்ஸ்வெல்லினுடைய சமன்பாடுகள் அப்படின்னு கேட்டால் காஸ் விதி சொல்லணும், காந்தவியலினுடைய காஸ் விதி அதை நிலை மின்னியலினுடைய காஸ் விதி மாதிரி இருக்கக்கூடிய காந்தவியலினுடைய காஸ் விதியை சொல்லணும், ஃபாரடேயினுடைய விதிகள் சொல்லணும், மின்காந்த தூண்டல் விதிகள் சொல்லணும், அடுத்து ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி சொல்லணும். அது ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி ஆம்பியர் சுற்று விதியினுடைய மாறுபட்ட ஒரு வடிவம். ஓகேங்களா, இந்த நான்கு சமன்பாடுகள் தான் மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் என அழைக்கப்படுகின்றன. இச்சமன்பாடுகள் மின்காந்த அலைகளினுடைய இருப்பை உறுதி செய்கின்றன. இந்த சமன்பாடுகள் தான் மின்காந்த அலைகள் இருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய சமன்பாடுகளாக இருக்கின்றன. அதாவது இப்போ விண்மீன்கள் விண்மீன் தொகுப்புகள் கோள்கள் இவை இதை பற்றியெல்லாம் நம்ம புரியணும் அப்படின்னா இந்த வான்பொருட்கள்லேருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகளை பற்றி நன்றாக தெரியும் பொழுது தான் கோள்களை பற்றியும் கோள்கள் பற்றிய தொகுப்புகளை பற்றியும் விண்மீன்கள் விண்மீன் தொகுப்புகளை பற்றியும் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம அறிந்து கொள்ள முடியும்ப்போம். ஆக நம்ம இதுக்கடுத்து நம்ம மின்காந்த அலைகளை பற்றி முழுமையாக என்ன செய்ய போகிறோம் அந்த பாடத்தில் கற்றுக்க போகிறோம்ப்பா. வீடியோ பாட்டை லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபிசிக்ஸ் வீடியோ வந்து ரெண்டு வீடியோ காலில் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ என்ன செஞ்சுரும் வந்துடும். அது போக டிஎன்பிசி வீடியோ வரும், மெட்ரிக் சிலபஸும் வரும், சிபிஎஸ்சி சிலபஸும் என்ன செய்யும் வரும். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு என்ன செய்யுங்க கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் என்ன செய்கின்றேன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.